ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனை இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய், பத்து பல்லு பூண்டு, அடுத்ததா சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தோல் சீவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாம் சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டுருங்க. அடுத்ததா நம்ம முள்ளங்கி வேக வச்சிடலாம். பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கப் புளிச்சு வச்சுருக்கேன். இது வந்து கட் பண்ண வேணாம், முழுசாகவே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துடலாம். ஆல்ரெடி பருப்பு வைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், இப்போ ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கின பிறகு முள்ளங்கி சேர்த்துடலாம். ரெண்டு முள்ளங்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு, அதையும் சேர்த்துடுறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம். அடுத்ததாக சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் ரெண்டு பருப்பில் போட்டிருக்கேன், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் வேணும்னா சாம்பார் தூள் கூட இன்னும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் முள்ளங்கிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்க்கும் போது நம்ம அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போது ஒரு நெல்லிக்காயில் வந்து புளி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை பருப்பில் சேர்த்துடலாம். முள்ளங்கி 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துடலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கு. உப்பு வந்து முன்ன காய்க்கு மட்டும்தான் சேர்த்துருந்தோம், இப்போ குழம்புக்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். முள்ளங்கி சாம்பார் நல்லா வெந்துருச்சு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. சாம்பார் வந்து இறக்கும் போது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போது சாம்பார் இறக்கிட்டு தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிச்சிடலாம். வானல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க.
உளுத்தம் பருப்பு, ஜீரகம், ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து பருப்பில் ஊற்றிடலாம். நல்லா டேஸ்டான முள்ளங்கி சாம்பார் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதீஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.